ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இது ரொம்ப முக்கியமான செய்தி. இது வெளிநாட்டில் வாழ்றவங்களுக்கும் இல்லை வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு இருக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இந்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி, இந்தியா ஃபுல்லாக ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து அமல்படுத்தி இருந்தாங்க. அது இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டு வாழ் நண்பர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களுக்கும் இது அமல்படுத்திட்டாங்க. 10ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்த போறாங்க. டோட்டலாக வந்து கார்கோ டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு போற கார்கோ டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னிலேருந்து அது அமல் போறோம்னு நினைக்கிறேன். இது ஆதாரப்பூர்வமா மலையாள கேரளாவில் உள்ள நியூஸ் சேனல்லையும் குவைத்தில் உள்ள நியூஸ்லையும் வந்து வெளிவந்திருக்கு. அதாவது 2000 ரூபாய் மதிப்புள்ள எந்த ஒரு பொருளுக்கும் 14% டாக்ஸ் கொடுக்குற டாக்ஸ் டியூட்டி கட்டணும். அதுக்கு மேல போயிருச்சுன்னா அதுக்கு மேல உள்ள பொருட்களுக்கு 74% அதாவது 74% வந்து டியூட்டி கட்டணும். அதுவும் இல்லாம நார்மலா நீங்க கொண்டு வர கார்கோ பொருட்களுக்கு லக்கேஜுக்கு வந்து 25% டியூட்டி கட்டணும். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 30,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருளோ இல்ல எந்த பொருளோ அந்த பொருளுக்கு வந்து 20,000 ரூபாய் டியூட்டி கட்டுற மாதிரியும், ஒரு 20,000 ரூபாய் மதிப்புள்ள டிவி எலக்ட்ரானிக்கல் பெரிய எல்இடி டிவி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி டிவி வாங்கினீங்க வாங்கி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு வந்து 15,000 ரூபாய் டியூட்டி கட்டுற மாதிரியும், இதெல்லாம் ஏர்போர்ட்லயே கலெக்ட் பண்ற மாதிரியும் கொண்டு வர போறாங்க. இது முற்றிலும் உண்மையான நியூஸ். ஏன்னா ஆதாரப்பூர்வமா இங்க தமிழ்நாட்டில் உள்ள கால கழுவி குடிக்கிற சேனல்ஸ் எதுவுமே வந்து இதை பத்தி காட்டாது. மலையாள நியூஸ் வந்து ஓபனா நியூஸ் பண்ணிருக்கு, அந்த லிங்க் கூட என்கிட்ட இருக்கு. ரொம்ப வந்து வெளிநாட்டில் வாழ்ற நண்பர்களும் சரி, ஏதாவது பொருள் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறேங்க. ஏன்னா வந்து நம்ம ரத்தத்தை குடிச்சு தான் அவனுங்க உலகம் சுத்தி வரணும், விதவிதமா காஸ்டியூம் போடணும் அப்படின்றத முடிவு பண்ணி வச்சிருக்கானுங்க. அதாவது நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறான்னு நீங்க கண்டிப்பா கேட்கலாம், கிடையவே கிடையாது. ஏன்னா என்னை வந்து கழுவி ஊத்துவானுங்க. நான் பூன்னு சொல்றேன், நாங்க உழைச்சி நாங்க சம்பாதிக்கிற காசு எங்களுக்கே இல்லைன்னா எங்களுக்கு ஆதங்கம் வரதான் செய்யும். ஏன்னா வந்து நீங்க நாடு நாடா சுத்துறதுக்கும் ஏரோப்ளைனுக்கு வாடகை கொடுக்கறதுக்கும் ஹெலிகாப்டருக்கு வாடகை கொடுக்கறதுக்கும் என்னது 74 கோடி ரூபாய்க்கு ட்ரெஸ் மட்டுமே இங்கே போட்டிருக்காரு பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள். அவருக்கெல்லாம் வந்து எப்படி பணம் வரணும், எங்கிட்ட இருந்து தானே வாங்கணும். ஏன் சார் வெளிநாட்டுக்கு எதுக்கு சார் நாங்கள் வர்றோம், வெளிநாட்டுக்கு நாங்கள் எதுக்கு வர்றோம், ஏதோ ஊர்ல இருந்து பொழப்பு நடத்த முடியலையேன்னு சொல்லிட்டு அவன் இங்க வந்து ஒரு கொஞ்சம் பொண்டாட்டி பிள்ளைகளை நல்லா வச்சுக்கிறோம், வீடு கட்டுவோம், மகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தானே சார் இங்க வர்றான். அவன் காசு அவன் தலையிலேயே கையை வைக்கிறீங்களா சார், சும்மாவே கஸ்டம்ஸ்காரன் அங்க போனா அந்த பொருள் கொண்டு போவாத, இந்த பொருள் கொண்டு போவாத, இது வச்சுனா இவ்வளவு வேணா காசு கொடு, சும்மாவே திருச்சி மதுரை இப்ப மெட்ராஸ்ல குறைஞ்சிருச்சு. ஏன்னா இன்டர்நேஷனல் ஏர்வைஸ் நிறைய பிளைட்ஸ் வந்து இறங்குறதுனால மெட்ராஸ்ல குறைச்சிட்டாங்க. இப்ப திருச்சி மதுரை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவனுக்கு நல்ல லாபமா இருக்கு, நல்லா கொள்ளடிக்கிறாங்க. சும்மாவே 5,000 கொடு 10,000 கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த கண்ணுக்கு முன்னாடி டிவியை போட்டு உடைக்கிறது என்ன, திங்கிறதுக்கு கொய்யா பழம் கூட கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பி அப்பி அவங்க முன்ன அவன் அப்பி அதை வாங்கி அவனே அறுத்து அவனே திண்டுகிட்டு இருப்பான். இதெல்லாம் கண்ணால பார்த்த விஷயங்கள். இதை நீங்க ஜிஎஸ்டின்னு வேற போட்டீங்கன்னா நாங்க எங்க போறது, பேசாம ஒண்ணு பண்ணுங்க சார், ஒரு கெமிக்கல் குண்டை கொண்டு வந்து இந்தியாவில நடுவுல போட்டுருங்க, ஒட்டு மொத்தமும் காலி ஆயிடுவாங்க. சரியா, அழகான ஒரு மயானம் இருக்கும். நாங்கெல்லாம் இறங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மயானம் இருக்கும், அந்த மயானத்தை வச்சு நீங்க ஆட்சி பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான உங்க தாய் தந்தையான கோமாதாவை கூட்டிட்டு வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருங்க சார், அதுவே போதும் உங்களுக்கு. எதுக்கு நாங்கெல்லாம் தேவையில்லை சார், வெளிநாட்டுல வந்து வாழ்றோம் எதுக்கு சார் வந்து வாழ்றோம், இந்தியாவில பொழப்பு அடிக்க முடியல, இந்தியாவில வந்து பொழப்புக்கு வைக்கவும் முடியல, பொழப்பு நடத்தவும் முடியல, வருமானம் இல்லைன்றதுனாலதான் சார் இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா சார். இந்த கிளைமேட்டுக்குலாம் வெளிநாட்டுல வந்து மூச்சு கூட விட முடியாது, ஆக்சிஜன் இருக்கா சார் காத்துல, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நல்லா ஹெலிகாப்டர்ல ஏரோப்ளைன்லயும் பறந்துகிட்டு நல்லா ஏசி கார்ல போயிட்டு வந்துகிட்டு கையெழுத்து போட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு எப்படி சார் தெரியும் எங்களோட நிலைமை. இத பத்தி தமிழ்நாட்டுல இருந்து எந்த நியூஸ்லயுமே வெளியே வரல, கேரளா நியூஸ் வெளியிட்டு இருக்கு அதுக்கு ஆதாரம் இருக்கு, குவைத்துல வெளியிட்டு இருக்காங்க அதுக்கும் ஆதாரம் இருக்கு. கொஞ்சமா மனசாட்சியோட பண்ணுங்க சார். ஏன் சார் மொத்தமா வந்து மக்களோட ரத்தத்தை அப்படி உறிஞ்சு எடுத்துக்கிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க, இதுல தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் இருக்கிற சார், ஊபி இருக்கான், மலையாளி இருக்கான், கன்னடா இருக்கான், வெளிநாட்டுல அவ்வளவு எல்லா இந்தியாவில உள்ள அவ்வளவு பேர் தான் சார் வெளிநாட்டுல வேலை பாக்குறான். நீங்க போடுற டாக்ஸ் தான் பணக்காரனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சார், பாமர மக்கள் ஏழை எங்களை மாதிரி ஏழைகளுக்கு என்ன சார் பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா, சும்மாவே அவன் தாலியா இருக்கிறான். இல்ல நீங்க உங்க குடும்ப குட்டியோட நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களை சார்ந்த உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் யாருமே நல்லா இருக்க கூடாதுன்ற முடிவு நீங்க இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி பணத்தை புள்ள நிப்பாட்டீங்க, அது டோட்டல் ஃபெயிலியர் ஆயிருச்சு. அதுக்கு நீங்க வந்து இதுன்னு 3 நாள்ல இனி இது சரியாவலன்னா இனி தீய வச்சு கொளுத்திருங்க அப்படின்னு எப்படின்னா எப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் இப்ப
இது 7 அடுக்கு 10 அடுக்கு செக்யூரிட்டி இருக்குல்ல, கடைசியில் கருப்பு படையை தாண்டி வர முடியாதுல, அந்த தைரியத்தில் நீங்க மேடையை போட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க, அது வெளியிலாச்சு. அப்ப புதிய இந்தியா பிறக்கல, இப்ப ஜிஎஸ்டி வரி மூலமா புதிய இந்தியா பிறக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு இங்க பருப்பு வேவர மாதிரி தெரியல, அதையும் இங்க நக்கிட்டு போற மாதிரி தெரியுது. ஏ சார், நீங்க தயவு செய்து சார், எங்களோட வாழ்க்கை ஏதாவது வந்து நீங்க ஒன்னு சோறு கொடுக்க வேண்டாம், ரேஷன் அரிசி நிப்பாட்டினீங்க, பச்சை பிள்ளைங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வந்து சத்துணவு சாப்பாட்டுல ஆதார் கார்டு கேட்டீங்க, இந்த மாதிரி எவ்வளவோ கொடுமை பண்ணிட்டீங்க, மாட்டின் பேரால் அரசியல் பண்ணி அவ்வளவு அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தாலும் வெளிநாட்டுல ஏதோ பிச்சை எடுத்தான பெருமாத புடிங்கித்தான அருமான்ற மாதிரி இங்க கஷ்டப்பட்டு கல் உடைச்சு மண் உடைச்சு காரை கழுவி காலையில நீங்க எல்லாம் 6 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்களா, 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஓடுவாங்க காரை கழுவுறதுக்கு, 10 கார் கிடக்கும், 10 காரையும் கழுவி போடணும், அது வேர்வை கிடையாது சார், அவனோட ரத்தம் அதுல போய் மண்ணளி போடுறீங்களாடே, அவ்வளவு கோபம் வருது. ஆமா, பதஞ்சாலி ப்ராடக்ட்டுக்கு மட்டும் டாக்ஸே கிடையாதாமே, அது என்ன கணக்கு? பதஞ்சாலி ப்ராடக்ட் மட்டும் டாக்ஸே கிடையாதாமே, என்னது ரிலையன்ஸ் அம்பானிக்காரனுக்கு அவனும் இது இது இந்த கம்பெனிக்கு ஃபுல்லா கார்பரேட், உங்களை சார்ந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஃபுல்லா கர இது என்னது டாக்ஸ் கம்மியாம, அதெல்லாம் விடுங்க, பதஞ்சாலி கம்பெனிக்கு நீங்க எப்படி டாக்ஸ் போடாம இருக்கலாம், ஏன்னா அவ்வளவு பெரிய அவர் என்ன வானத்துல இருந்து இறங்கி வந்தவரா பதஞ்சாலி, அந்த ஆளு அந்த தாடி வச்சு இவ்வளவு தூரத்துக்கு யோகா பண்ற மாதிரி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அத உங்களுக்கு கார்பரேட் கம்பெனிக்காரன சாமியார்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு பெருசா தெரியறானுங்க, மக்களோ பாமர மக்களோ அன்றாட கூலி தொழிலாளியோ யாருமே கண்ணுக்கு தெரியல சார். நீங்க பிச்சை கூட போட வேணாம் சார், நீங்க பிச்சை போட வேணாம், அந்த ஓசி இலவசம் அது பண்ற இது பண்ற இந்த 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி எந்த பிச்சையுமே நீங்க போட வேணாம், நாங்க உழைக்கிற காசை நீங்க எங்களுக்கு கொடுங்க அதுவே போதும், இப்படிலாம் வயிற்றுல அடிக்காதீங்க, ஒருத்தன் வயிற்றுல அடிக்காதீங்க, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா இங்க வந்து காசு சம்பாதிக்கிறதுக்குள்ள, ஏன்னா உங்களுக்கு எங்க சார் தெரிய போகுது, நீங்க இஷ்ட மயிருக்கு திட்டுவீங்க காசை, ஏன்னா உங்களுக்கு தேவை உங்களுக்கு கட்டு கட்டா பணம் சேரணும், உங்க இயக்கங்களை சார்ந்தவங்களுக்கு பணம் போய் சேரணும், மொத்தமா வந்து ஆட்களை இந்தியாவில் உள்ள அவ்வளவு வரையும் கொள்றதுக்கு என்னவோ ஒரு போஸ்ட் போட்டீங்களாம, எனது சீனா ராணுவத்தை எதிர்க்க இந்திய ராணுவம் இது அமெரிக்க உதவி தேவையிலே RSS போகுதுன்னு, நல்லதா போச்சு, அதை பண்ணுங்க, நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும், RSS காரணம் ஃபுல்லா பாகிஸ்தான் பார்டர்ல கொண்டு போய் நிப்பாட்டுங்க தயவு செய்து. இந்தியாவோட விமானப்படையோட எண்ணிக்கை 629 தான், அதே சைனாவோட விமானப்படை எண்ணிக்கை 1279 கணக்கு பண்ணிக்கிறீங்க, எங்க இருக்கானு சும்மா எதையாவது போட்டுக்கிட்டு எதையாவது பண்ணி மக்களை ஏதாவது பரபரப்பா வச்சுக்கிட்டு, இதெல்லாம் ஹிட்லர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, ஹிட்லர் தான் சொல்லுவாரு மக்களை அடுத்தடுத்து யோசிக்கவே விடக்கூடாதுன்னு, அந்த முடிவை இவங்க வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து சார், வெளிநாட்டுல வாழ்றவங்க வயிற்றுல அடிக்காதீங்க, அவன் குடும்பத்தை விட்டு தன்னோட சுய சந்தோஷத்தை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ரத்தத்தை பணமாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான், உடனே வேற என்ன கேட்டோம், மாட்டால அடிச்சு கொள்றீங்க, மாட்டு முத்திரம் குடிங்கன்றீங்க, என்னென்னமோ சொல்றீங்க, பிள்ளைங்க திங்கிற சத்துவ சொத்துல கைய வச்சீங்க, ஏழைங்களோட ரேஷன் அரிசியில கைய வச்சீங்க, ஆதார் கார்டு எல்லாம் புதிய இந்தியா இன்ன வரைக்கும் புதிய இந்தியா மாசம் மாசம் தான் நீங்க டெலிவரி லோட் ஆகிட்டே இருக்கீங்க, டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்காங்க, இப்ப வெளிநாட்டுக்காரன்டே வந்துட்டீங்களா சார், இது என்ன சார் நியாயம், அது ஏன் சார் பதஞ்சாலி கம்பெனி அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் நீங்க வந்து டாக்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க, பதஞ்சாலி கம்பெனிக்காரன் என்ன கடவுளுக்கு பக்கத்து விடா இல்ல பக்கத்து சேர்ல போட்டு உட்காந்துட்டு இருக்காரோ, இல்ல அப்படின்னா சொல்லுங்க, வேண்டாம் சார், பாமர மக்களோட வயிற்று அடிச்சு நீங்க உங்க வயிற்று நிறைக்குன்னு நினைக்காதீங்க, இது நல்லது கிடையாது, என்னமோ சொன்னீங்களா போட்டிருக்கீங்களா, பிரதமரை பத்தியோ முதலமைச்சரை பத்தியோ இல்ல அரசியல்வாதிகளை பத்தியோ கமெண்ட் கொடுத்தா வந்து சிவிலியரா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு, இப்படி எல்லாம் பண்ணவங்களை பத்தி கமெண்ட் கொடுக்காம வச்சு வாழ்த்து மெத்து வாங்கிலோ மிச்சு அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க, இப்படிலாம் நீங்க பண்ணுவீங்க, இருக்கிற வயிற்றுல அடிப்பீங்க, அவ்வளவு ஒரு காசையும் கொள்ளடிச்சுட்டு போவீங்க, உள்ள வச்சுக்கிட்டு அப்படி மெச்சு வாங்க, நீங்க பண்ண வேலையினால தானே சார் இந்தியாவில் இந்தியா பண மதிப்பே குறைஞ்சு போச்சு, 220 ரூபா போயிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 209 ரூபா போகுது, ஒரு தினார் 209 ரூபா போயிட்டு இருக்கு, எங்க கஷ்டம்லாம் எங்க சார் உங்களுக்கு தெரிய போகுது, வெளிநாட்டில் வர்ற எங்க கஷ்டம்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது, உங்களுக்கு நாடு நாடா சுத்திட்டு வர்றதுக்கு பணம் வேணும், பிளைட்டுக்கு வாடகை கொடுக்கணும், அது மட்டும் உங்க ஆளுக்கு எங்க போனா ஹெலிகாப்டர் தான் போய் இறங்குறாங்களாம், அவங்களுக்கு பணம் வேணும், 74 கோடி ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருக்கிய அதுக்கு பணம் வேணும், 74 கோடிக்கு ட்ரெஸ், 1 கோடி இருந்தா அவன் எங்கேயோ போயிருவான், 74 கோடி ரூபாய்க்கு ட்ரெஸ்,
எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல நண்பர்களே. தயவுசெய்து உஷாரா இருக்கிறவங்க, வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் அதான் இந்த விதியை பதிவு பண்றேன். நம்ம எவ்வளவுதான் கத்தி கூச்சல் போட்டு கூப்பாடு போட்டாலும் அவன் என்னன்னு கேட்க போறான் இது கிடையாதவங்க. நம்ம ரத்தத்தை குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களை திட்டி திட்டி வாய் வலிச்சு போனதுதான் மிச்சம். சரியா, உங்க GST வரியே இந்த உங்க இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு முதல்ல போடுங்க சார். இந்த அர்ஜுன் சம்பத்து